ஷிப்பு இப்போ தான் உள்ளே வருது. பஸ்ஸில் தான் நாங்கள் இப்போ ஏறி போகிறோம். எல்லாருமே வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு எல்லாம் ரெடியாக இருக்கிறோம். இப்போ நம்ம துறைமுகத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ கப்பலுக்கு போக போகிறோங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் உலகம் சுற்றுலா. வாங்க, இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து சென்னையிலேருந்து ரோம் வரைக்கும் வந்ததை போன வீடியோவில் பார்த்தீங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இப்போ வந்து ஹோட்டல் ரூமில் இருக்கோம். ஹோட்டல் ரூமில் இருந்து இங்கேருந்து டாக்ஸி ஏறி ஷிப்புக்கு போகிறத தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இனிமேல் நம்ம சேனலில் வந்து கண்டினியூவாக ஷிப்பை பற்றி வீடியோ கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூம் வந்துட்டு அவ்வளோ லக்கேஜ் எடுத்துட்டேன். இப்போ கிளம்பி அப்படியே வெளியே போக வேண்டியதான். அண்ணெல்லாம் அவருடைய லக்கேஜெலாம் எடுத்துட்டாரு. ஆனால் இந்த ரூம் வந்து செம வியூங்க. நம்ம இப்போ இருக்கிறது வந்து இத்தாலியோட சிவத்துவிக்கா அப்படிங்கிற பிளேஸில் தான் இருக்கிறோம். இங்கே நான் காமிக்கிறேன் பாருங்கள் வெளியே வியூவு. இங்கேருந்து பால்கேனியிலேருந்து பார்த்தோன்னா சரியான வியூ பாயிண்ட்டு. இப்போ வந்து இத்தாலியில் வந்து டைம் வந்து காலையில் 6 மணி ஆகுதுங்க. 6 மணிக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அசலாக எங்களுக்கு வந்து டாக்ஸி இல்லையாட்டுது, பஸ் வந்திருக்கு. பஸ்ஸில் தான் ஏறி போக மாட்டுது. முன்னெல்லாம் டாக்ஸி வருவோம், இப்போ அதிக பேர் இருக்கோம். இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் இப்போ ஏறி போக போகிறோம். 2 பஸ் இருக்கு பாருங்கள். எல்லோருமே வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு எல்லாம் ரெடியாக இருக்கிறோம். போயிட்டு பஸ்ஸில் ஏறி போகிறோம். இப்போலாம் இந்த பஸ்ஸில் தான் போகிறோம். இந்த பஸ்ஸாக அந்த பஸ்ஸாக தெரியுதுங்க. லக்கேஜ் தூக்கி வச்சுட்டு அண்ணா இதில் வைக்க சொன்னார். லக்கேஜ் அந்தாண்ட போய் வச்சிருமா. லக்கேஜ் கொடுத்தனா வச்சுட்டு டாக்ஸியில் தான் கூப்பிட்டு போவாங்கள. ஃபுல்லாக பஸ்ஸுங்க, செம க்ரௌடு. ஏன்னா ஷிப்பில் இன்றைக்கி வந்து ஒரு 60-70 பேர் ஜாயின் பண்ணுற மாட்டுது. எல்லாம் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுவேன். சரி, பஸ்ஸுக்குள்ளே போவோம். ரைட் சைடில் வந்து ஸ்டேரிங் இருக்கும், பட் ஏன்னா இத்தாலியில் வந்து லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். வந்தாச்சு, சீட்டில் உட்கார வேண்டியதான். உட்காந்துட்டு சீக்கிரமாக போர்ட்டுக்கு போவோங்க. இங்கேருந்து போர்ட்டு வந்து பக்கம்தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் சிவத்துவிக்காவில் தான் நம்ம இருக்கோம். ரொம்ப குளிருங்க. இப்போ வந்து விண்டர் சீசனோடைய எண்டில் இருக்குது. இன்னும் சம்மருங்க, இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. சம்மர் ஸ்டார்ட் ஆனாலே நம்ம ஊரில் வந்து குளிர்காலத்தில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் இங்கே இத்தாலியில். ஆனால் இப்போ வந்து சரியான குளிருங்க. வெளியே நடக்கவே முடியல. க்ளவுஸ் போட்டு பக்காவாக உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணால் தான் நடக்க முடியுது. வந்துட்டோம். இப்போ நம்ம துறைமுகத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ கப்பலுக்கு போக போகிறோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம லக்கேஜ் எல்லாம் இறங்கியாச்சு. இப்போ உள்ளே போனதாக நம்மளை பாஸ்போர்ட்டை எல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் தான் கப்பலில் ஏற்றுவாங்க. செம குளிருங்க. ஆக்சுவலாக நம்ம ஷிப்பு இங்கே தான் வந்துட்டு நிற்கும். இங்கே தான் வந்து ஷிப்பு வந்து நிற்கும். இன்னும் வரல, 8:30 மேலே தான் வரும். இப்போ மணி வந்துட்டு கரெக்டாக 1:30 ஆகுது. ஷிப்பு 8:30 மேலே தான் வரும். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு இந்த ஷிப்பு கண்டெய்னர் ஷிப்பு. நான் அங்கே அங்கே போய் காமிக்கிறேன் பாருங்கள். இது
வந்து எம்எஸ்சி கம்பெனியோட கண்டெய்னர் ஷிப்பு இப்போ அன்லோடு பண்ணிட்டுருக்காங்க. செம பெருசாக இருக்குங்க இந்த ஷிப்பு. ஷிப்பு இப்போ தான் உள்ளே வருது. ஆக்சுவலாக கப்பில் வந்துட்டு இழுத்துட்டு வர்றது வந்துட்டு உள்ளே முன்னால் ஒரு சின்ன போட்டு வருது இல்லை, அது எதுக்குன்னா கப்பல் வந்து எதிர்ப்பு போயிட்டு கரைக்கு போயிட்டு மோதிடக்கூடாது, அது கரெக்டாக இழுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் இது. உள்ளே வரும்போது வந்துருச்சுங்க கப்பல், இது உள்ளே தான் நம்ம இப்போ போயிட்டு வேலைக்கு போகிறது. 8 மாதம் இந்த கப்பலுக்குள்ளே தான் வேலை. கப்பல் வந்து கரைக்கு கொண்டு வரும்போது கரெக்டாக கொண்டு வர முடியாது. அங்கே கரைக்கு வந்ததும் இந்த பர்டிகுலர் பிளேஸில் கப்பலால் வளைய முடியாது. அதை வந்துட்டு இங்கே கரை ஓரமாக தள்ளிட்டு வர்றதுக்கு சின்ன போட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க முன்னால் பின்னாலேயுமே. எங்கள் பின்னால் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு போட்டு தெரியுது பார்த்தீங்களா, கருப்பு கலரில் சின்னதாக, அதான் வந்து டக் போட்டுங்க. அந்த டக் போட்டு தான் இப்போ வந்து தள்ளி அப்புறம் கப்பலை வந்து கரெக்டான வழிக்கு இழுத்துட்டு வர்றது. இப்போ பாருங்கள் அங்கேருந்து ரோப்பு தூக்கி போடுறாங்க பாருங்கள், கயிறு இப்போ போட்டாங்க, கயிறு கட்டி அந்த ஜீப்பில் கட்டி இழுப்பாங்க. இழுத்து தான் இப்போ கரையில் வந்து கட்டுறது. ரோப்பு வந்துருச்சு பாருங்கள், அந்த ரோப்பு வந்துட்டு கட்டி இப்போ இழுப்பாங்க. 2 ரோப்பு அங்கேருந்து அது கட்டி இழுத்து கரையில் கட்டுவாங்க. கப்பல் வந்துருச்சுங்க, இந்த கப்பலில் தான் நம்ம உள்ளே போகிறோம். இப்போ வந்து உள்ளே இருக்கிறோம். இங்கே வந்துட்டு போர்ட் ஏஜென்ட் வந்து நம்மளுடைய பேக் லக்கேஜ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் கப்பல் உள்ளே ஏறவே விடுவாங்க. இங்கே இருக்கிறோம் பார்த்தீங்களா, இது எல்லாருமே வந்து கப்பலில் வேலை செய்கிறவங்க. நாங்கள் ஒரு 100 பேருக்கு மேலே வேலை செய்கிறவங்க மட்டும் இருக்கோம், பேசஞ்சரும் வந்துடுறவங்க. இப்போ பார்த்தீங்களா இப்போ என் லக்கேஜ்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிட்டு தான் அப்போ கப்பலுக்குள்ளேயே எடுத்துகிட்டு போக முடியுங்க. ஏன்னா நிறையா போட பொருள் இதெல்லாம் கடத்துகிறாங்கள, அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு எப்படி ஏர்போர்ட்டுக்குள்ளே எப்படி போகிறோமோ அதே கான்செப்ட் தான். கப்பலுக்குள்ளே போகணுனாலும் நம்மளை ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. உள்ளே கப்பலுக்குள்ளே வந்ததும் நம்மளுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு அப்புறமேட்டு STCWC அதாவது நம்ம சேஃப்டி ட்ரைனிங் பண்ண அந்த சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அது வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளுக்கு ரூம் கீ தருவாங்க. இப்போ நம்ம ரூமுக்கு வந்துட்டோங்க. ஆக்சுவலாக இதான் இந்த ஷிப்பு, ஷிப்போடைய மாடலு, ஒரு எமர்ஜென்சினா எப்படி போகிறது என்னான்னு சொல்லிட்டு டிடிஎலாக இதில் போட்டிருக்காங்க. அப்புறம் இதாங்க ரெஸ்ட் ரூமு, பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் ரெண்டுமே அட்டாச்சுடு. அப்புறம் ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க, ஒரு டிவி, நம்ம பெட்டுங்க. இனிமேல் போய்ட்டு லினன் பிக்கப் பண்ணிட்டு வரணும், யூனிஃபார்ம்லாம் பிக்கப் பண்ணிட்டு வரணும். அப்புறம் மெயினாக இதுங்க லைஃப் ஜாக்கெட். அடுத்தது போயிட்டு லினன் பிக்கப் பண்ணிட்டு வரணுங்க. இந்த பில்லோ கவரு, பெட் கவரு, பெட்ஷீட்டு இதெல்லாம் தருவாங்க. அப்புறம் நம்மளுடைய யூனிஃபார்ம், யூனிஃபார்மும் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரணும். லாண்ட்ரிக்கு போயிட்டு லினன் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து பெட்டையும் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக 2 பில்லோ கவர் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள் இந்த பில்லோ, அப்புறம் அந்த பில்லோவுக்கு கவரு மாட்டியாச்சு. ஒரு பிளாங்கெட் ஒன்று கொடுப்பாங்க, அப்புறம் பெட்டுக்கு பெட்டு கவரு, அப்புறம் பெட்ஷீட்டு இது கொடுப்பாங்க. இது வந்து வீக்லி ஒன் டைம் வந்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு மாற்றிட்டு வரணும். இல்லைன்னா வந்து வார்னிங்கே தருவாங்க, அதாவது வந்து ஏன் உங்களுடைய லினன்லாம் மாற்றலை அப்படின்னு சொல்லி வார்னிங் தருவாங்க. இது நாங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். இதை வந்து நாங்கள் நீட்டாக எப்பயுமே நீட்டாக வச்சுருக்கணும். ரூம் வந்து கேபின் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, அப்போ வந்து பார்த்துட்டு டேட்டியாக இருந்ததுன்னா வார்னிங் தருவாங்க. ஃபைனலாக மக்களே போய் லாண்ட்ரி வந்து எடுத்துகிட்டு வந்து பெட்டை எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் யூனிஃபார்மும் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. நானும் ஃபுல்லாக க்ளீனாக ஷேவ் பண்ணிவிட்டு
வேலைக்கு ரெடி ஆகிட்டேன், வேலைக்கு தான் போக போகிறேன், ஷெஃப் கோட்டை போட்டுட்டேன். அப்புறம் இதாங்க கப்பலில் வந்துட்டு இந்த மாதிரி கேப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லாங் கேப் இருக்குல்ல, ஷெஃப் கேப்பு, அது வந்து இங்கே மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில ரெஸ்டாரண்ட் இருக்குது கப்பலில், அந்த இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடியெல்லாம் இந்த கேப்பு தான் வந்துட்டு கேலியில் ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் யூஸ் பண்ணுறது. அப்புறம் மக்களே, நம்ம சேனலில் கண்டினியூவாக கப்பல் சம்மந்தமான வீடியோ இனிமேல் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கப்பல் எந்தெந்த ஊருக்கு போதோ அந்த ஊரில் இறங்கி அந்த ஊரை சுற்றி விளாக் பண்ணலான்னு இருக்கிறோம். விளாக் பண்ணி அந்த வீடியோலாம் இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூவாக வருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.